உங்களை பத்தி தான் டைப் அடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. என்ன பத்தியா? ஆமா. My father's name is கழுதை வாலு. கழுதை வாலா? என் பேர் குழந்தை வேலுமா? படிச்சிட்டேன்ப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தையும் காலால தான் உரைக்குது, கழுதையும் காலால தான் உரைக்குது. அப்புறம் என்ன அடிச்சிருக்கிற? My father is my dog. என்னம்மா அப்ப நான் கழுதைன்னு சொன்னது பத்தாதுன்னு நாயின் வேற சொல்ற? ஐயோ, கார்டன் அடிக்கிறது பதிலா டாக்னு அடிச்சிட்டேன்ப்பா. சரிதான், டி இருக்க வேண்டிய இடத்துல ஜி அடிச்சிட்ட, ஜி இருக்க வேண்டிய இடத்துல டி அடிச்சிட்ட. இந்த பரமா வனஜா, எதை எதை எங்கெங்க அடிக்கணும்னு கரெக்டா அடிக்கணுமா, இல்லாட்டி குழம்பிடும். உட்காந்து கரெக்டா அடிச்சு பழகுமா? இன்னைக்கு போதும்ப்பா, எனக்கு கை வலிக்குது. என்ன அது, கொஞ்ச நேரம் டைப் அடிக்கிறதுக்குள்ள என்ன கார்பரேஷன் பைப் அடிச்ச மாதிரி கை வலிக்குதுன்ற? அது இல்லப்பா, நான் கிரிக்கெட் மேட்சுக்கு போகணும், நேரமாச்சு, நீங்களும் வரீங்களா? நான் ஆபீஸ் போலன்னா மோனாவை முடிய தோண்டிடுவாருமா, எனக்கு கூட பாக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. நான் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் தரேன்ப்பா, அது ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு கேளுங்க. குடுமா குடுமா. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட் பொடவை வாங்கி கொடுத்தாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சென்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டி இதெல்லாம் எந்த நோக்கத்துல ஒரு வயசு பொண்ணுக்கு ஒருத்த வாங்கி தரான்னு உனக்கு புரியல? இங்க பாரு, நாலு பேர் நாலு விதமா பேசும்படி நடந்துக்காது. சும்மா எனக்கு தெரியாதா? சொல்ல சுந்தரி, நம்ம பொண்ண வீட்டுக்குள்ளவே வச்சிருந்தா உலகம் தெரியாம போயிடும், நாலு இடத்துல பழக விட்டாதான் நாலும் தெரியும். ஆமா, இப்படி பேசிக்கிட்டே இருங்க. நீங்க இப்படி செல்லம் குடுக்கறதுனாலதான் இவ இப்படி கெட்டு போறா. காலமாட்ட கட்டி வளர்க்கணும், கன்னி பொண்ண கட்டி வளர்க்கணும் பாங்க. இங்க பாருங்க, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பையனை பார்த்து முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாருங்க. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி எவனாவது ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. என் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதானே, என் மகன் உன்ன மாதிரி பத்தாம் பத்தல இல்லடி, என்ன மாதிரி புத்திசாலி வசதியான மாப்பிள்ளையா பார்த்தா அவ தேர்ந்தெடுத்துக்கிறான். எனக்கு தெரியாதா? புடவையத்தான் தானா தேர்ந்தெடுக்கலாம், புருஷனை தாய் தகப்பன் தான் தேர்ந்தெடுக்கணும். புருஷனா புடவையான்னு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு இப்ப நேரம் சரியில்ல, நான் ஆபீஸ் போகணும். உடையது இதாங்க கொடை. எனக்கு தெரியாதா? நிறுத்திட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி ஆட மாட்டேங்கிறானே. யாரு கவாஸ்கர் அவுட்ங்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அது வந்து என்ன டைப் பண்ணிருக்கு? சௌஹான் 31, வெங்கசர்கார் 42, விஸ்வநாத் 60, கிருமானி 2. வந்தோடனே இது என்ன காதல் ஒரு அவுட்? ஏடாதா ஏடும். இதான் வேலை பாக்குற லட்சணமா? முதல்ல அந்த சாவிய கொடுத்து. ஏண்ட, நான் உடனே கவாஸ்கரோட லஞ்ச் சாப்பிடணும். இப்பதான போன் பண்ணாரு, எனக்காக கவாஸ்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இவன் கூட லஞ்ச் சாப்பிடறதா கவாஸ்கருக்கு வேலை, லஞ்ச் சாப்பிடாம பின்ன கஞ்சி சாப்பிடறதா கவாஸ்கருக்கு வேலையா? சும்மாறா இவன் வேற. பிரபு, உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் நோட் இருந்தா கூட. எதுக்குட? கவாஸ்கரோட லஞ்ச் சாப்பிடுறேன், சாப்பிட்டு முடிச்சோட கை கழுவுவாரு, கை கழுவுன உடனே அதே கையில இதுல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். கையெழுத்து வாங்கிட்டு மரியாதையா என்கிட்ட கொடுத்துடணும். மனஜா, எப்படி நம்ம டிரைவிங்?
வேணு, நீங்க கார் பிரமாதமா ஓட்டுறீங்க. உங்க பக்கத்துல இருந்தா எனக்கு சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. இது என்ன பிரமாதம்? உன்னை இம்பாலாவ உட்கார வச்சு ஓட்டி காட்டுறேன் பார். இம்பாலாவா? ஏன் ஆச்சரியப்படுறேன்? நான் புதுசா ஒரு இம்பாலா கார் வாங்கிருக்கேன். எங்க அம்மா கிராமத்துல வயலையெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு அதுலதான் போவாங்க. வேணு, உங்களுக்கு கிராமத்துல நிறைய நிலம் இருக்கா? யாருக்கு தெரியும்? நான் சின்ன வயசுல இருந்து சிட்டி லைஃப் நடத்திட்டு இருக்கேன். அதனால எங்க நிலம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா 10 வருஷம் ரத்னபுரி சமஸ்தானத்துல திவானா இருந்தவராச்ச. இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தோம், ஏழையா இருக்கிற என்ன லவ் பண்றது என்னோட பாக்கியம். வேணு, இது எலக்ட்ரானிக் வாட்ச் தானே? எங்க சித்தப்பா சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது 6 வாட்ச் கொண்டு வந்தாரு. ஒன்னு நான் கட்டிட்டேன், பாக்கி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுத்துட்டேன். உனக்கு ஸ்பெஷலா ஒரு லேடிஸ் வாட்ச் கொண்டு வர சொல்லிருக்கேன். உனக்கு எதுக்குடா லேடிஸ் வாட்ச்னு கேட்டாரு. எங்க அம்மாவுக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். எப்படி? ஆமா, உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? ஏன் அப்படி கேக்குற? நான் ஏழை பொண்ணு, வரதட்சணை கேட்டா? வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எங்கிட்ட சொத்து நிறைய இருக்கு. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எங்க அம்மாவுக்கு மருமகளா கிடைச்சா அதுவே போதும். மல்லி, மதுரமல்லி. ஏய் மல்லி, மீட்டர் என்ன விலை? மீட்டர் இல்ல சார், மழை சார். அது அதான்ப்பா, அது என்ன விலை? 30 பைசா. ஒரு 2 கொடு. இல்ல வேணாம், நீயே வச்சுக்க. தேங்க்யூ சார். சாப்பிடு. என்னடா ஆள் இல்லன்னா கடையில காலி ஆயிட்டு இருக்கு. இல்ல முதலாளி, மொறுமொறுன்னு இருக்கான்னு பார்த்தேன். வறுத்து வச்சா மொறுமொறுன்னு தாண்டா இருக்கும். ஏடா கரும்புச்சாறு கிளாஸ் இங்கங்கட வந்தது? சாப்பிட்டவங்க இனிப்பு இல்லைன்னு சொன்னாங்க முதலாளி. சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரும்புச்சாறு இனிப்பா இல்லாம நான் புளிப்பாவா இருக்கும். அரஞ்சனா இரு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஆமா, மேலாடி இனிக்குது, போக போக உள்ள புளிக்குது. ஏண்டா பெரிய எலுமிச்சம்பழமா வச்சு அமைச்சிட்டியா? சரி சரி, இந்தா அந்த பக்கம் போய் தலைமறைவா குடி. கரும்ப பாரு, எறும்பு மொச்சுது. இந்தாப்பா வண்டிக்கு கரும்பு சாறு கொண்டா. எனக்கு என்னப்பா இது? இது வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்றது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கடலை கடலை கிண்டல் பண்றாங்க. என்ன கடலை கடலைன்னு கிண்டல் பண்றானா? இந்த பாரு, நீ நானும் அப்பாவும் பொண்ணுன்னு அவங்களுக்கு சொன்னா தானே தெரியும். அப்படி யாராவது கேட்டா இவர் என்ன பெத்தப்பா இல்ல சித்தப்பா, பெத்தப்பாவும் சித்தப்பாவும் ரெட்ட பிள்ளைங்கன்னு சொல்லிடு. ஆமா, நீ எங்க வந்த? செலவுக்கு பணம் வேணும்ப்பா. என் அம்மா எப்ப பார்த்தாலும் பணம் வேணும் பணம் வேணுங்கிற. உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? சரி சரி, இந்தா அப்பா என்ன அப்பாதான். பின்ன என்ன அப்பா என்ன மாமாவா? உங்களை மாதிரி வசதியான இடத்துல என் பொண்ணு வாழ்க்கப்பட போறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கணும், அப்புறம் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தானே இவன் உங்களுக்கு மாப்பிள. இப்ப சாதாரண புள்ளதானே? ஒரு நிமிஷம் அனுப்பிடுறேன். அப்படியேதான் செய்ய போறீங்க? செஞ்சுட்டு சொல்லி அனுப்புறேன். பாதிலேயே பிச்சுட்டு வந்துருங்க. படனே, எங்க ஒரு பையன்? எந்த ஒரு பையனா இருந்தானா? நல்ல கவிதை கால வைக்கிறான். இந்த பொண்ணு உனக்கு வேணாம். ஒன்னும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஓடி வந்தோம். இப்ப நீ பார்க்க வந்திருக்கிய பொண்ணு இது ஒரு டைப். இது கூட பல கை மாறினா பரவாயில்ல, ஒன்னும் நல்லா லட்சணமா இருந்தா போதும். நீ தானே சொல்ற?
லட்சணமா இருந்தா மட்டும் போறாது, பொண்ணு நடத்தி நல்லா இருக்கணும். என்னப்பா சொல்ற? நான் என்ன சொல்றது? உங்க பொண்ண பத்தி ஊரே சொல்லுது. ஊர்ல எவன்டா என்னடா சொன்னான்? என்னப்பா இது? அப்பா வீடு சொல்றதுல உண்மைதான், நெருப்புலாம் புகையாது. இல்ல விவரமா சொல்றேன், வாங்க பாவம். பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நான் பாக்குறேன். பாத்தீங்களா, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து விளக்காதீங்க. இப்ப என்ன ஆச்சு? அது எனக்கு தெரியாதா? இனிமே நம்ம பொண்ணுக்கு சிட்டியில மாப்பிள்ள பார்க்க வேண்டாம், மத்தல்ல தான் பாக்கணும். ஏமா இங்க மங்கம்மான்னு, நீதான மங்கம்மா? தாண்டா மங்கம்மா. நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. இருந்தாலும் உட்காருங்க. நான் என்ன அவ்வளவு மானங்கிட்டு போயா இருக்கிறேன்? நான் யாருன்னு சொல்லிட்டே உட்காறேன். 16 வருஷத்துக்கு முன்னால உன் தம்பி மகள ஆஸ்பத்திரியில இருந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனேனே, அது நான் தான். நீங்க தானா? அது கேட்டு போட்டு பக்கத்திலேயே உட்காருங்க. இப்ப சொன்னியே, அது சரி. என் தம்பி மகள் எப்படி இருக்கா? அடாடாடாடா, என்ன அழகு, என்ன அழகு! முகமெல்லாம் கண்ணு. முகமெல்லாமா? கண்ணு முகத்துலதான் இருக்கும். உணவு இருக்குது, தங்க தம்பி. தம்பியா? நடத்த இருக்குது. சரியா நடக்கலையா? இப்ப கையில ஒரு வாழைத்தண்டை கூட குப்பு நெறியும். ஆமா, பொண்ணுக்கு வயசு வந்திருக்குமே, கல்யாணம் காட்சி. அதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன். தாமரகுளம் ஜமீன்தார் பையன் இந்த பொண்ணு தாவணி போட்ட நாள்ல இருந்து அலைஞ்சான். எதுக்கு? கட்டிக்கத்தான். அட, பண்ணப்புறம் ஜமீன்தார் இப்ப 10 நாளா அலையறார். எதுக்காக? இந்த பொண்ணை கட்டிக்கத்தான். எனக்கு அந்த சம்பந்தம் எல்லாம் பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் உங்க ரத்த பாசம் விட்டு போக கூடாது, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நாளைக்கு நீ என்ன பார்த்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சிந்த கூடாது. புளி அந்த பக்கமா சிந்த. பரவாயில்ல, கரெக்டா உப்பு போட வேண்டாம். அது இருக்கட்டும், உன் வகையில நல்ல மாப்பிள இருக்கா? நல்லா கேட்டுக்கலாம். ஒரு கேள்வி, என் பையன் இருக்க ராசா மாதிரி அழகுன்னா எப்பேற்பட்ட அழகு, படிப்புன்னா எப்பேற்பட்ட படிப்பு. டசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறான், எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சமயத்துல அவனுக்கே புரிய மாட்டேங்குது. உனக்கே புரியலையா? அப்படி என்ன படி படிச்சான்? அது என்ன படிப்பா எனக்கு தெரியலங்க. சரி அளவிடுங்க. சுன்னிய கோபால் இல்ல, அவர் மக என் பையனத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இன்னொரு கால என்னாச்சு? மடக்கி வச்சிருப்பா. நீட்ட முடியாதோ? பாருங்க, இத மனசுல வச்சுக்கிட்டு தான் எந்த சம்பந்தம் வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வருவீங்க வருவீங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். கடவுள் பிடித்துல நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஆமாமா, ஒரே ரத்தமாச்சே. ஆமா, ஒரே வார்ப்பாச்சே. ஆமா, இந்த பாரு, உனக்கும் முடிச்சு போச்சு, எனக்கும் முடிச்சு போச்சு. நல்ல நாளா பார்த்து பாக்கு மாத்திருவோம். இல்ல, இந்த வீட்டை மாத்துங்க. கல்யாணத்துக்கு இந்த வீடு போதும் சேட்டு. மேல பாத்தியா, நாலா பக்கத்துல மாங்காய் தொங்குது. இத வச்சு 4 கல்யாணம் பண்ணலாம். எனக்கு எப்பவுமே ஆடம்பரம் பிடிக்காது. சிறுகை கட்டி பெருக வாழுன்னா நம்மளுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வாழுங்க. என்ன சொல்ற நீ? அது இல்லங்க ஐயா, இந்த அம்மா மக வேணு வாங்கின கடனுக்கு கோர்ட்டு மேல இருந்து டிகிரி வாங்கி வந்திருக்கோம். கோர்ட்டுக்கு உள்ளதான டிகிரி கொடுப்பாங்க, மேல இருந்து எப்படி? ஆமாங்க ஐயா, மேல இருந்துதான். மரியாதையா வீட்ட காலி பண்ணுங்க, இல்ல போலீஸை வச்சு வீட்ட காலி பண்ண வேண்டி வரும். இந்த அம்மா மக கடன் வாங்கியிருக்கிறான். ஆமாங்க ஐயா, இந்த அம்மா மக வேணு வாங்கின கடன் உண்மைதான். அரே மாங்காமா, மாங்காய்க்கு யாரு அம்மா? இந்த அம்மா தான் மாங்காமா. 4 வருஷத்துக்கு முன்னாலே 4000 ரூபாய் கடன் 4 வட்டிக்கு உன் மகன் வாங்கியிருக்கான். அந்த கடனுக்காக ஷேட் இந்த வீட்டை வித்து எடுத்துக்க போறான். இருக்கிறது ஒரு வீடு, அதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்களே. என் பையன் 4000 இடத்துலயும் கடன் வாங்கி என்ன நடுத்தருல நிக்க வைக்க போறாரே. ஐயோ, என்ன காப்பாத்த யாரு இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அதாவது மாங்கோம்மா, மாங்கம்மா, அதுதான் மாதாஜி, உன் மகன் வாங்கின கடனுக்கு நீ என்ன பண்ணுவே? பாவம். இந்த மாதாஜி, செலவுக்கு இந்த 20 ரூபாயை வச்சுக்கோ. ஏ சேத் பாத்து நிக்குது, நீ குடு. அரே, நம்ம கொடுத்த கடனை வாங்க வந்தோஞ்சி. ஏ சேத் வாங்கிக்கலாம், குடு. அச்சா, நம்ம ஆழ்க்கி சொல்லுது, நம்ம கொடுக்கறோம் வச்சுக்கோ. ஏ ஓல்டுஜி, நீ ஏதாவது குடு. எதையாவது போற போக்க பார்த்தா அந்த அம்மா முன்னாடி ஒரு துண்டை விரிச்சிருவா போல இருக்கிற. ஏமா, உன் மகன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா? ஏ, யார பார்த்து அயோக்கியன் சொல்லுது? உன் புடுங்குது குடலே. யாரு குடலா புடுங்க? உன்ன புடுங்குது குடலே. எனக்கு வசதியா இருக்கிறது தாடி அதை புடுங்க. இருந்தது 2 புடவை, அதுல நீ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டியா? இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இருந்திருந்து இவனுக்கு பொண்ணு கொடுக்க நான் இங்க வந்தேன் பாரு. இந்த நர்ஸ் வேலையும் போச்சு, உன்ன ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு பார்த்தா அதுவும் முடியாம போயிடுச்சு. உன்னை பத்தி கவலைப்பட்டே உங்க அப்பா இப்படி படுத்த படிக்கையா போயிட்டாங்களே. சும்மா அடி, எனக்கு தெரியாதா? ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு தகப்பெல்லாம் படுத்த படுக்கை ஆகிறதா இருந்தா ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்க நடமாட்டம் இருக்காது. அவன் வீட்டுல படுத்த படுக்கையா இருப்பான். அடபோடி, சில வீட்டுல 25 வயசு 30 வயசு ஆயும் கூட கல்யாணம் ஆகாம இருக்கிறாள். பாக்குறதுக்கு தாய் மாதிரியே ஆயிட்டாளு. நம்ம பொண்ணு அப்படி இல்லடி, பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்குது.
குழந்தைகள் சார். அரே வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. என்ன டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்காகத்தான் பாருங்க டாக்டர். டாக்டர் பார்த்து சொல்லுங்க என் உடம்புல என்னென்ன வேலை செய்யலைன்னு. ரெண்டு ஒண்ணும் வேலை செய்யாதது எனக்கே தெரியுது, மற்றதெல்லாம் நீங்க பார்த்து சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். உடம்பு சொல்ல மனசு ரொம்ப கவலைப்படுறது. நீங்க தைரியமா இருக்கணும். எப்படி தம்பி தைரியமா இருக்கிறது? படுத்துக்கிட்டே சம்பளம் வாங்கறதுக்கு என் மனசு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. என் பொண்ணு வணங்காது, நல்ல டைப்ரைட்டிங் தெரியும், ஆபீஸ்லயும் ஏகப்பட்ட வேலை குமிஞ்சு கிடக்குமே. என் உடம்பு குணமாகற வரைக்கும் வணங்கா வந்து டைப் பண்ணட்டுமே. அதுக்கு என்ன தாராளமா வரட்டும். பையன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாச்சா? வெரி குட் வெரி குட். இன்னைக்கு நைட்டா டின்னரா? என் டாக்டரையும் கூட்டிட்டு வரணுமா? ஓகே நான் கூட்டிட்டு வரேன். வெரி குட் பாய். பார்வதி என்னங்க? ஒரு குட் நியூஸ். என்னது? லட்சுமி மில்ஸ் ஓனர் ரவீந்திரனுடைய பையன் ராகவேந்திரன் இருக்கானே. இல்லைங்க. என்ன இல்லீங்க? இப்பதான் போன்ல அவங்கிட்ட பேசினேன். அது இல்லீங்க, லட்சுமி மில்ஸ் ஓனர் ராகவேந்திரன் அவர் மகன் தான் ரவீந்திரன். ஏதோ ஒரு இந்திரன் அங்க இருக்கான் இல்ல, விடு. அவனுடைய பிள்ளை ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாச்சா, இன்னைக்கு நைட் டின்னர் வச்சிருக்காங்க, நம்மள கூப்பிட்டாங்க, கீதாவையும் கூடவே கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. நம்ம டின்னர் சாப்பிட்ட மாதிரியாவும் இருக்கும், பையன் பொண்ண பார்த்த மாதிரியாவும் இருக்கும். பையன் பொண்ண நம்ம வீட்டுல வந்தாங்க பாக்கணும், அதுதான் முறை. இத அவர்கிட்ட நான் டெலிபோன்ல பேசிட்டு இருந்தேன், அப்பவே நீ சொல்லிருக்கணும். என்ன கொஞ்சல் எதுக்காக கல்யாணம் வேண்டாங்கற? டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ வெரி குட். நீ என்னுடைய பொண்ணுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். கல்யாணம் பண்ணிட்டா படிப்பு கெட்டு போயிடும், அதனால உனக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. கைய அப்படி நீட்டுங்க. என்னமோ இவளுக்கு நான் தான் இன்னைக்கே கல்யாணம் ஒத்த கால மாதிரி சொல்றீங்க. உன்னால ஒத்த கால நிக்க முடியாது, கொக்காலதான் ஒத்த கால நிக்க முடியும். அப்பா என்னம்மா, நாளைக்கு நான் சித்தப்பா வீட்டுக்கு போறேன்பா. சந்தோஷமா தாராளமா போயிட்டு வா. அளவோட போடணும். என்னப்பா உங்களை பார்க்க ஏசு வந்திருக்காரு? ஏஎஸ்பியா? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்காரு? எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா? ஐயோ அட பாவீங்களா, எதையாவது கலப்படம் பண்ணிட்டீங்களாடா? கலப்படம்னா நம்ம ஹோட்டலுக்கு என்னன்னே தெரியாதடா. எனக்கு தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சது, அதுக்காக எங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதிப்படாதீங்க. அந்த ஆளு யாருன்னு கூப்பிட்டு நான் கண்டிக்கிறேன். ஐயோ இந்த ட்ரெஸ் இருந்து அப்படின்னா சொல்லப்படாதே. முதல்ல என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜாங்கிரி வேணுமா? இதுக்குதான் நான் உள்ள வரேன். ட்ரைனிங் முடிச்சு இந்த ஊர்லயே ஏஎஸ்பியா போஸ்டிங் ஆயிருக்கேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். ஆசீர்வாதமா? என்னைக்கும் பரிபூரணமா உண்டு. ஒரே கல்லடி ஏண்டி பொங்கல்ல கல்ல போட்டாதான் பேர் பொங்கல்ல? நல்லா அரைச்சு போட்டாங்க. என்ன போட்டு அரைக்கிறீங்க? நீ ஒண்ணு சாப்பிடுமா கண்ணு பொங்கல்? வேண்டாப்பா எனக்கு பசி இல்ல. ஏன் வரும்போதே யாராவது டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க பாத்தியா? நீ என்ன அர்த்தத்துல கேக்குறேங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசி அந்த பொண்ணு மனசை வேதனைப்படுத்துற? ஆமா உங்களுக்கு இதே வேலைதான். குழந்தை வேலை வீடு இதானா? ஆமாங்க. அவர் இருக்காராமா வீட்டுல? இருக்காருங்க. என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும். இதோ சொல்றேங்க. என்னங்க இது? வந்து மனஜாங்கிறது உங்க பொண்ணு தானா? ஆமா. ஏன் பொண்ண பெத்துட்டா மட்டும் போதாது, அடக்கமா வளர்க்க தெரியும். தப்பு பண்ணிட்டா? சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பத்தை கெடுக்கிறான். இதை விட வேற என்ன தப்பு செய்யணும்? என்ன சொல்றீங்க? உங்க முதலாளி மகன் பிரபுவே உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன சார் இது? அவருக்கு தான் ஏற்கனவே உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்க. அது தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு தப்பு செய்யலாம்? பொண்ண கண்டிச்சு வணங்கான்னு நான் சொன்னப்பெல்லாம் அது எனக்கு தெரியாதா, அது எனக்கு தெரியாதான்னு என் வாய் அடைச்சிங்களே. இப்ப அவ செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியுதா? அது எனக்கு தெரியாதா? இவர் முன்னாடி எழுத்து பேசுறியா?
ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருக்கிற நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம உங்க பொண்ணை வளர்க்கலாமா? நாக பொறிக்கிற மாதிரி கேளு தம்பி, நான் பெத்த பொண்ணா இருந்தா அடிச்சுத்தான் வளர்த்திருப்பேன். அப்படின்னா இத நாங்க விலைக்கு வாங்கி வளர்த்த பொண்ணு? விலைக்கு வாங்கி வளர்த்த பொண்ணு? ஆமாங்க, இவ ஒரு அநாத. இவ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க அப்பா மாணிக்கம் முதலாளி வீரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விட்டாங்க. ஆஸ்பத்திரியில இவளை பெத்து போட்டுட்டு இவளோட அம்மா மரகதமும் செத்து போயிட்டா. குழந்தை இல்லாத நாங்க இவ அத்தை மங்கம்மா கிட்ட இருந்து இவளை விலைக்கு வாங்கணும். அதனாலதான் இவளை அடிச்சு வளர்க்க எனக்கு மனசு வரல. எங்க இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இதுக்கு பிறகும் இவளை நாம பெத்த பொண்ணு சொல்லிக்க வைக்கமா இருக்கிறீங்க? தம்பி, நாங்க ஊர்ல இருந்து அர்ஜென்டா ஏன் இங்க புறப்பட்டு வந்தோம் தெரியுமா? கீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கோம், அத பத்தி குழப்பம் இல்லாம உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். பெரிய இடம், பெரிய படிப்பு, பெரிய பர்சனாலிட்டி, பெரிய அழகு, பெரிய உயரம். காசியா இது பானகம்? எந்த மடையும் இவ்வளவு சர்க்கரை அள்ளி போட்டான்? மன்னிக்கிறேன், நீங்க தான் போட்டீங்க. பெரிய இடத்துக்கு ஒண்ணு, பெரிய படிப்புக்கு ஒண்ணு, பெரிய பர்சனாலிட்டிக்கு ஒண்ணு, பெரிய அழகு கொண்டு, பெரிய உயரத்துல கலக்கனீங்க. அப்படியே கீதாவுக்கும் சம்மதம்னு இன்னொரு ஸ்பூன் போட்டீங்கன்னா வெரி குட், இந்த கல்யாணமே முடிஞ்ச மாதிரி. காஃபில சர்க்கரையை கலக்கிறதுக்கும் கீதா கிட்ட சம்மதம் கேட்கறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? சம்மதம் இல்லாத கல்யாணம் சர்க்கரை இல்லாத காஃபி மாதிரி இல்லையா? ஓஹோ, நான் என் பொண்ணு கிட்ட கேட்டா அவ மாட்டேன்னு சொல்லுவாளா? மாட்டேன் மாட்டேன், நான் ராமுவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காது. இத பாரு, உங்க அப்பா உன் நன்மைக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்க. அவர் வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. அம்மா, அப்பா வார்த்தை தான் கொடுத்திருக்காரு, நான் ராமு கிட்ட என் மனசையே கொடுத்துட்டேன். பார்வதி, பார்வதி, கோர்ட்ல மூணு தடவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாதான் நீ வருவியா? பார்வதி, ஏங்க சீக்கிரமா. என்னங்க? கீதாவுக்கு நம்ம மாப்பிள பார்த்தமே, அதை பத்தி கீதா கிட்டே அபிப்பிராயம் கேட்கணுமா? என் தம்பி சொல்றான், நம்ம பொண்ணு நாம போட்ட கோட்டை தாண்டுவாளா? சொல்ல அவகிட்ட. அவ என்னென்னமோ பேசுறா, நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. என்னென்னமோ பேசுறாளா கீதா? கீதா, கம் டு த பாயிண்ட். நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற சம்பந்தத்தை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னமா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. கல்யாணம் பிடிக்கலையா? உங்க சித்தப்பாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து உன்னை நல்லா குழப்பிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, என்னோட கல்யாண விஷயமா நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? யாரு மாப்பிள? ராமு. எந்த ராமு? நம்ம லட்சுமியோட அண்ணங்க. என்னது? நம்ம பண்ணையில கூலி வேலை பார்த்தானே அவனுடைய மகனா? அவருக்கு சொத்து சுகம் அந்தஸ்து கௌரவம் ஏதாவது இருக்கா? இல்ல, ஆனா எனக்கு பிடிச்ச மனசு இருக்கு. கீதா, நீ உலகம் தெரியாத பொண்ணு. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருமா, பெரியவங்களா பார்த்துதான் நிச்சயம் பண்ணணும். நீ படிச்ச பொண்ணு, அதுவும் நீதிபதியினுடைய மக, உனக்கு நல்லது கெட்டது புரியலையா? புரியுதுப்பா. அது புரிஞ்சதுனாலதான் என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உங்க மகளா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு துணிச்சலா எதையும் மறைக்காம உங்ககிட்ட சொல்றேன். இந்த துணிச்சலும் தைரியமும் யாரால வந்தது உனக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க ஆர்கியுமெண்ட் எல்லாம் நான் கேட்டுட்டேன். நான் இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன். நான் பார்த்த மாப்பிள்ளையத்தான் கீதா கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டை. கடைசியில வீட்டை விட்டு வெளியே போடான்னுட்டாரு, நானும் வந்துட்டேன். உடனே உன் ஒய்ஃப் ஓடி வந்து போகாதீங்கத்தான் அப்படின்னு புலம்பிருக்கணுமே. எஸ், அது எப்படிடா உனக்கு தெரியும்? ஒரு நல்ல மனைவிக்கு அதானடா அடையாளம். அது மட்டும் இல்லடா, நீங்க அந்த வனஜாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவளும் சம்மதம் கொடுத்துட்டா. ஓ, அப்புறம் என்னடா? உடனே வனஜாவை நீ ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடா. ஏண்டா யோசிக்கிறேன், உடனே உங்க கல்யாணம் நடந்து நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா உங்க அப்பா தானா சம்மதிச்சுட்டு போறாரு. அது வரைக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு பணத்துக்கு எங்கடா போறோம்? லாரில என்ன அரிசிங்க? ரோடுக்கு பர்மிட் இருக்கா? இல்ல. எத்தனை நாள் அந்த காரியம் பண்றீங்க? கொஞ்ச நாள் தான் சார். இப்படி கடத்தல் பண்றது
சட்ட விரோதம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். செலவுக்கு பணம் இல்ல, அவங்க அப்பாவும் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி காரியம் செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும். அதனாலதான் சார். சில போய் ஜீப்ல இருக்கு சார். அவர் உங்க தங்கச்சி புருஷனாச்சே, ஜாலையா விட்டுங்களா? நானுமா. நீங்க ஜாமீன்ல விடுதலை ஆயிருக்கீங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். வாங்க போலீஸ் ஆபீசர். நான் ஒரு நீதிபதி. என்னுடைய தம்பி மகனை கைது செஞ்சு இந்த வயசான காலத்துல என்ன பதற வச்சு மெட்ராஸுக்கு ஓடி வர செஞ்சீங்களே, நீங்க செஞ்ச காரியம் உங்களுக்கே சரின்னு படுதா? எஸ் சார். வேண்டியவங்க வேண்டாதவங்க, சொந்தக்காரங்க சொந்தக்கார அல்லாதவங்க, இப்படி பாகுபாடு பார்க்காம சட்டம் ஒண்ணுதான் முக்கியம்னு நீ நினைக்கிற இல்லையா சார்? நீங்க ஒரு நீதிபதி, நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீதிபதி தான் கேள்வி கேட்கணும், நீ தான் பதில் சொல்லணும். எடுத்து நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் கீதா? இப்படிப்பட்ட மனுஷனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன சார். தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க. நடந்த காரியங்களுக்காக உங்ககிட்டயும் பீதாம்பரம் சார் கிட்டையும் விளக்க சொல்லிட்டு போறான்னு தான் நான் வந்தேன். வரேன் சார். சோ பிரதர் பீதாம்பரம் அண்ணா, நம்ம இந்த போலீஸ் ஆபீசருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். கீதா, இந்த நன்றி கட்ட மனுஷனை இதுவரைக்கும் காதலிச்சுட்டு இருந்தியே, அதை மறந்துடு. ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடியும் கொடுத்தனுமா, சந்தோஷமா இருக்கு. சொன்னது பிறகுதான் வளர்ந்ததை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உனக்கு ஆட்சேபனை இல்லப்பா, உங்க அப்பா அம்மா சம்மதிக்கணுமே. அவங்களை சம்மதிக்க வேண்டியது என் பொறுப்பு. அது கூட பரவாயில்லப்பா. அன்னைக்கு திடீர்னு வேணும்னு ஒரு பையன் வந்து உன்னை வெளியில கூட்டு போய் கண்ணா பின்னாடி ஏதோ பண்ணி கலச்சிட்டா. இன்னைக்கு பாணும்னு வேற ஒரு பையன் வந்து உன்னை தனியா ஒதுக்கிட்டு போய் தப்பு தண்டா ஏதாவது பண்ணி இதையும் கலச்சிட்டா. இனிமே அப்படி எதுவும் நடக்காதுங்க, அதுக்கு நான் பொறுப்பு. கல்யாணம் பண்ணிக்க போற இவர் சொல்லலையே. அப்படி எவனாவது ஏதாவது சொன்னாலும் அதான் நான் நம்ப மாட்டேன். இளைஞர் எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்தா நாட்டுல எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிரு. ஆமாங்க. நீ ஏன் சந்தோஷப்படுற? உன்னதான் நான் கட்டிட்டேன். அப்ப நாங்க புறப்படுறோம். வர சித்திரையிலேயே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஆகுதுங்க. மனைஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப நாளா அந்த பொண்ணை பார்க்காம எனக்கு என்னமோ போல. அப்ப நாங்க வரோம்.